ரெண்டு தெசலோனிக்கேயர் ரெண்டாம் அதிகாரம் 17 வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நல் வார்த்தையை நாம் வாசிப்போம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. மறுபடியும் எல்லாரும் வாசிக்கணும், சேர்ந்து நாம் வாசிப்போம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தையின் ஆதாரம் நல் வசனத்தினால் நம்மை ஸ்திரப்படுத்துவார். பகதம் பார்த்து சொல்லுங்க, நல் வசனத்தினால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இது நம்ம தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு சப்ஜெக்டோட இணைக்கப்படுகிற ஒரு செய்தி தான் இது. ஏன் நல் வசனத்தினால் நம்மளை ஸ்திரப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார்? நல் வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்படும் போதுதான் நம்முடைய வாயிலிருந்து நல் வார்த்தைகள் வரும். நல்ல கவனிங்கள், இந்த நல்ல வசனம் என்னுடைய இருதயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஸ்திரப்படுத்தி என்னை திடப்படுத்தி என்னை நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தையினால் என் வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்திக் கொள்வேனானால் என்ன நடக்குதுன்னா, என் வாயிலிருந்து நல் வார்த்தைகளை பிறப்பிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். நல்ல கவனிங்கள், நீண்ட நாட்களாய் ஆண்டவர் நம்மோடு நம்முடைய நாவை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாவு எவ்வளவு முக்கியமானது, இந்த நாவு என்ன காரியத்தெல்லாம் நமக்கு செய்ய சக்தி உள்ளதா இருக்கிறது என்பதை ஆண்டவர் எடுத்து நம்மோடு போதித்துக் கொண்டிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த முழு சரீரத்தில் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு பகுதிக்கு மாத்திரம்தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த பகுதி எதுனா, இந்த நாவுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நல்ல கவனிங்கள், அதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப பாருங்க, கை இருக்கு, கால் இருக்கு, என்ன எல்லாம் ஹார்ட் இருக்கு, எத்தனையோ அவயங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது, ஆனா இந்த நாவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கு என்று வேதம் நமக்கு பதிய வைத்திருக்கிறதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த நாவுல நம்ம சொல்லுகிற, இந்த நாவினால் உருவாக்கப்பட்டு வாயின் வழியாய் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன காட்டுதுன்னா, நான் எந்த அதிகாரத்தில் செயல்படுகிறேன் என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. என்னுடைய நாவில் உருவாக்கப்பட்டு வாயின் வழியாக வருகிற வார்த்தை எந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தி காட்டணும்னா, இன்னைக்கு நம்ம வாசனம் பாருங்க, நல் வசனத்தில் நான் ஸ்திரப்பட்டு பேசுகிறவனாய் இருக்கிறேன் என்கிற அந்த அதிகாரம் என் வாழ்க்கையில ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பாருங்க, இன்னொரு இடத்துல பவுல் ரொம்ப அருமையா சொல்றாரு, 2 கொரிந்தியர் 13 போவோம். இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கேட்கிறோம். ஏன் தொடர்ந்து கேட்க வைக்கிறாருனா, நம்ம தொடர்ந்து மாறணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். நல்லா நீங்க நினைக்கூடாதுன்னா, வாரம் வாரம் நாவை பத்தி பேசிட்டு இருக்கிறார் பாஸ்டர். நான் சொல்றேன், இந்த நாவு தான் எல்லா நன்மைக்கும் காரணமா இருக்கு, எல்லா தீமைக்கும். வாழ்க்கையில தீமை நடக்குதா? வாழ்க்கையில தோல்வி வருதா? வாழ்க்கையில நீங்க விரும்புறது நடக்கலையா? அப்போ தேவன் விரும்புகிற மாதிரி நம்முடைய நாவை என்ன பண்ணணும், பயன்படுத்த பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை தான் சரி பண்றார். இதை நமக்குள்ள சரி பண்ணி நம்முடைய குணத்தை மாற்றி அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்ம இருக்கக்கூடிய நிலையில நம்மளை ஆசீர்வாதமாய் நிலை நிறுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுத்திக் கொள்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 கொரிந்தியர் 13 முதல் வசனம் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. பவுல் அவர் சொல்றார், நான் 2 முறை வந்துட்டேன், 3வது முறை நான் உங்க இடத்தில் நான் வரும்போது, அதான் அப்படி சொல்றாரு, வாசிப்போமா, இந்த 3வது தரம் நான் உங்களிடத்துக்கு வருகிறேன். எப்படி சொல்ல, நான் வருகிறேன், எப்படி வருகிறேன், கடிதம் மூலமாய் வருகிறேன் அல்லது நேராய் நான் வர விரும்புகிறேன், எப்படியே வருகிறேன், எதற்காக வர அவர் விரும்புறார்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அங்கே அந்த நாட்கள் இருந்த கொரிந்திய பட்டணத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் கண்டதை பேசுகிறவனா, ஒவ்வொருத்தனுடைய குறையை பேசக்கூடியவனா இருந்தான்.
வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய, ஆண்டவர் நமக்கு வேண்டிய அனுகூலத்தை செய்யக்கூடிய காரியங்களை பேசாமல் பக்கத்தில் இருக்கிறவனுடைய குறையையும், பக்கத்து வீட்டில் நடக்கிற குறையையும், ஊர்ல நடக்கிற குறையையும் பேசி பேசி தேவ வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் நிலைப்படுத்தாமல் போனதினாலே பவுல் இதை சொல்லுகிறார். அங்கே சொல்லும் போது சொல்றாரு, பாருங்க என்ன சொல்றாரு, இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நல்ல கவனிங்கள், வாக்கினால் அப்படின்னா பை டூ ஆர் த்ரீ வேர்ட்ஸ் ஆஃப் விட்னஸ், ரெண்டு அல்லது மூன்று சாட்சிகள் மூலமாய், அந்த வார்த்தையின் மூலமாய் என்ன பண்ணப்படுகிறதுனா நிலைவரப்படும் என்று சொல்லி இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு அற்புதமான சத்தியத்தை ஆண்டவர் இந்த காலவில் நமக்கு சொல்றாரு. எதுல நான் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும், எதுல நான் உறுதிப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நல் வசனத்தில். ரெண்டு தெசலோனிக்கு நம்ம வாசித்தோம் பாருங்க, இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல அங்க என்ன சொல்றாரு, உங்க இருதயத்தை தேற்றி நல் வசனத்தினாலும் நல் கிரியையினாலும் ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே வர வச்சு, நம்மளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வைத்து என்ன பண்ண விரும்புகிறார்னா, நம்மளை அவருடைய நல் வசனத்தினால் ஸ்திரப்படுத்துகிறார். பகலும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய நல் வசனத்தினால் ஸ்திரப்படுத்துகிறார். இது உண்டாகணும். ஆண்டவர் சொல்ற நல்ல நிலத்தில் விழுந்த விதை கற்பாறையின் மேல் கற்பாறையை போல இருக்கும். அப்ப இன்னைக்கு என்ன நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா, கேட்கிற வசனம் என்ன, நல்ல ஒரு கற்பாறையை போல மாத்தணும். சும்மா அடிக்கிற புயலுக்கெல்லாம் அப்படியே புஷ்ன்னு இறங்கிட்டு போயிடக்கூடாது. வர சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் என் வாயை திறந்து நான் கண்டதை பேசி அப்படியே புயலோடு போயிடக்கூடாது, பிரச்சனையோடு நான் ஓடி போயிடக்கூடாது. கற்பாறையை போல நான் நிலைத்திருக்க வேண்டுமானால் நல் வசனத்தினால் நான் ஸ்திரப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். பல வாரங்களாய் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல் வார்த்தையா இருக்க வேண்டுமானால் நல் வசனத்தினால் நாம் ஸ்திரப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க, அங்க பேதுரு ஒரு அற்புதமான ஒரு கோர்வையை நமக்கு அங்க காட்டுகிற, ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து அங்க வாசிக்க நாம போறோம். நம்ம அதுல பார்க்கும்போது சில காரியத்தை பேதுரு அங்கே இந்த வசனத்தை குறித்து அவர் சொல்றார், நான் உங்களை விட்டு போகக்கூடிய டைம் வருது, ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒன்ன உறுதிப்படுத்திட்டு போக விரும்புறேன். அங்க என்ன சொல்றாரு பாப்பமா வாசிப்போமா, பனிரெண்டாம் வசனத்தில் நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில், இது நிமித்தம் இவைகள் நீங்கள் அறிந்தும் நீங்கள் எப்பொழுதும் அறிந்திருக்கிற சத்தியத்தில். எப்படி சொல்ற, நீங்கள் அறிந்தும் அறிந்திருக்கிற, நீங்கள் எப்பொழுதும் அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் ஆசையா இருக்கிறேன். எப்படி சொல்ற போறாங்க பேதுரு அங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க நிலை நின்ற, நீங்கள் நிலைப்பட இருக்கக்கூடிய வசனத்தில் அங்க சொல்றாரு என்னன்னா, அங்க சொல்ல போற, நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட. அப்ப நல்லா கவனிங்கள், இங்க ஆண்டவுடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஊழியக்காரனை வைத்து உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கை நல் வசனத்தினாலே நிலைவரப்பட்டிருக்க வேண்டும், ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஏன் இந்த இவ்வளோ அழுத்தம், ஏன் இவ்வளோ காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் இவ்வளோ அழுத்தம் திருத்தமா, தேவனுடைய நல் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்திரப்பட்டிருக்கணும்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த சவுண்டு வைப்ரேஷன் ஒன்று இருக்கு, இந்த சவுண்ட் வைப்ரேஷன் நான் பேசுறேன் பாருங்க. இது இந்த சவுண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வைப்ரேட் பண்ணுது, ஒரு என்ன விதமான ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணுது. இப்போ இந்த சவுண்ட் வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, இந்த காற்றுல இந்த சவுண்ட் வைப்ரேஷன் பரவுவதை காட்டிலும் தண்ணீர்ல 4 மடங்கு அதிக வேகமாய் பரவுமா. இப்போ நான் பேசுறேன், இப்போ ஓப்பன் ஏர், இப்போ நம்ம இருக்கிறோம்,
இந்த இடத்துல நான் பேசுற இந்த சவுண்ட் வைப்ரேஷன், இந்த சத்தத்தினுடைய அந்த என்ன சொல்ற அந்த ஒரு அசைவு, அந்த அசைவினுடைய வேகம் இங்க இருப்பதை காட்டிலும் தண்ணீருக்குள் 4 மடங்கு அதிகமா வேகமா அது பரவுமா. ஏன் இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்திலும் அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கு. நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்கு? வாட்டர் கண்டென்ட் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்திலும் சராசரியா 70-75% வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் இருக்கான் இந்த சரீரத்தில். அப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த ஓபன் ஏர்ல நம்முடைய சவுண்ட் வைப்ரேஷன் பரவதை காட்டிலும் 4 மடங்கு அதிகமா தண்ணீருக்குள்ள வேகமாய் அது போகுமா. அப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற 70-75% தண்ணீர் நாம் பேசுகிற வார்த்தையை எந்த அளவுக்கு வேகமாய் செயல்படுத்தும் என்பதை கொஞ்சம் சிந்திக்கணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன உணர்த்துறாருன்னா, என்ன இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருனா, உன்னுடைய இருதயத்துக்குள்ள என்னுடைய நல் வசனத்தினால் உன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி இருப்பாயானால் நம்முடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை எவ்வளவு வேகமாய் போனாலும் அது என்ன விளைவை தான் கொடுக்க போகுதுன்னா, நல் வசனம் என் இருதயத்தில் இருக்கிறதுனாலே நல்ல விளைவை கத்தர் என கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இன்னொரு காரியத்தையும் அறிஞ்சிக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, பரிசுத்தாவியானவர் சொன்னார், இந்த நல் வசனம் பரலோகத்தில் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியதில்லை. நல்ல கவனிங்கள், பரலோகத்தில் என்ன பண்ண வேண்டியதில்லைனா, இந்த நல்ல வசனம், இந்த நல்ல வார்த்தை ஸ்திரப்பட வேண்டியதே இல்லை. அது அங்கே என்னதான் இருக்க போகுது, எல்லாமே ஸ்திரப்பட்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே பரலோகத்தில் போய் தான் நான் வசனம் சொல்லி வசனம் கேட்டு நான் திருந்ததுக்கு உண்டான இடமா அது? இல்லை. பரலோகத்தில் ஏற்கனவே தேவனுடைய வசனம் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை அங்கே நிலைவரப்படப்பட்டிருக்கிறது. எங்க ஸ்தாபிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குன்னா, இந்த பூலோகத்தில் வாழ்ற என்னுடைய பூலோக வாழ்க்கையில தான் இந்த தேவனுடைய நல் வசனம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது இந்த காலை வேளையில? நல்லா கவனித்து பாருங்க, இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிலைவரப்படவில்லை என்று சொன்னால், ஸ்திரப்படுத்தவில்லை என்று சொன்னால், அவனுடைய பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையில் தீராத ஒன்றாயிருக்கும். அவனுடைய குழப்பங்களுடைய வாழ்க்கையில் தீராத ஒன்றாயிருக்கும். ஏன் தீராம இருக்கனா, அவன் வாயை திறந்து பேசினால் குழப்பம் நிறைந்த வார்த்தையை பேசுகிறான், தோல்வி நிறைந்த வார்த்தையை பேசுகிறான், இருள் நிறைந்த வார்த்தையை பேசுகிறான். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையில் அவன் பேசுகிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை இன்னும் இந்த நல் வசனத்தினாலே ஸ்திரப்படாமல் இருக்கிறதினால் வருகிற வார்த்தையே அவனை கீழாக கொண்டு போய் விடுகிறது. நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வாயை சரி பண்ணிட்டா வாழ்க்கை சரியாயிடும். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம வாயை சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கை சரியாயிடும். சொல்லும் போதே இப்படி ஒரு மாதிரி இருக்குல்ல? நல்லா தான் உண்மை. வாயை சரி பண்ணதுனா நீங்கள் போய் பேஸ்ட் போட்டு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிறது, அது அது சரியாகணும் கண்டிப்பாக. அது சரியாகலாம் பக்கத்தில் உட்கார முடியாதுன்னு வைங்க. என்ன வாழ்க்கையில் இருக்கிற இருள், வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கீனம், வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி, வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், நல்ல கவனிங்கள், இது நம்மை விட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும்னா, இந்த நல் வசனத்தினால ஒரு கிறிஸ்தவன் தன்னை நிலைவரப்படுத்தி வாழ வேண்டியது, தன்னை ஸ்தாபித்து கொண்டு வாழ வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. உங்க உணர்வு சொல்லலாம், இருளா இருக்கிறது போல சொல்லலாம், உங்க உணர்வு சொல்லலாம், என்ன சொல்லலாம், உங்க உணர்வு என்ன, வெறுமை இருக்கு, தோல்வி இருக்கு, சரீரத்தில் வியாதி இருக்கு, உங்க உணர்வு சொல்லலாம். இப்ப நான் உணர்வு சொல்லப்படுகிறபடி நான் நடத்தப்படுகிறவன் அல்ல, நான் தீர்மானிக்கிறேன் நான் எதை சொல்ல போகிறேன் என்பதை தீர்மானிக்கிறேன். எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறேனா, நான் எது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேனோ அதன் அடிப்படையில் நான் தீர்மானிக்கிறேன். நல்ல கவனிங்கள், ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் எதை பேச போறேன்றது எப்படி நான் நிர்ணயித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், நான் எதினால் என் வாழ்க்கையை நான் நிலைவரப்படுத்தி இருக்கிறேனோ, எதினால் என்னுடைய வாழ்க்கையை நான் ஸ்தாபித்திருக்கிறேனோ, அதுவே நான் என்ன பேச போகிறேன் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த
நல் வசனத்தினாலே வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்தியிருப்பேனானால், நல் வசனத்தினாலே நான் என் வாழ்க்கையை நிலைவரப்படுத்தி இருப்பேனானால், நான் சொல்கிற நான் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளோ இருள் இருந்தாலும், எவ்வளோ வெறுமை இருந்தாலும், எவ்வளோ ஒழுங்கினம் இருந்தாலும், எனக்கு தெரியும் என்னோடு இருக்கிற கர்த்தர் இவைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமையை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டார்னா, என் வாயில் வச்சுட்டார். ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 11 அதிகாரத்தில், ஆண்டவர் சொல்கிறார் 23 வசனத்தில் என்ன சொல்கிறார், அவன் சொல்லுகிறபடியே ஆகும், நான் சொல்லுகிறபடியே ஆகும்ன்றார். நல்லா கவனிங்க, விசுவாசத்தை உள்ள கொடுத்து வசனத்தை ஆண்டவர் உள்ள ஸ்திரப்படுத்திட்டு இப்ப என்ன பார்த்து சொல்றாரு, உன் இருதயத்துல நீ அவிசுவாசப்படாம சந்தேகப்படாம உனக்கு முன்பதாக இருக்கிற மலையை பார்த்து பயந்து போய் என்று சொன்னால் நீ சொல்லுகிறபடியே உனக்கு ஆகும். எத்தனை முறை நம்ம மலையை பார்த்து பேசியிருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய இருளை பார்த்து பேசியிருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய வியாதியை பார்த்து பேசியிருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய தோல்வியை பார்த்து பேசியிருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய தரித்திரத்தை பார்த்து பேசியிருக்கிறோம், என்ன பேசுறோம், அதோடு ஒத்து பேசுகிறோமா, இல்லை இப்படி இருக்க கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, இப்படி இருக்கணும்னா என்னை கர்த்தர் இருளே விட்டுருக்கலாமே, என்னை ரட்சித்தது எதற்காக ரட்சித்திருக்கிறார், என்னை அவருடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள் வாழும்படி கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி அந்த அந்த நோக்கத்துக்காக ரட்சித்திருக்கிறார் கர்த்தர். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இருளின் அந்தகார ராஜ்யத்தில் இருந்த நம்மளை மீட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள், வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை இணைக்கிறாரா. நல்ல கவனிங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற இருள், நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற தோல்வி, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற தரித்திரம், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக முன்பதாக இருக்கிற எல்லா நஷ்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் ஆண்டவர் இந்த காலையில் சொல்றார், இந்த நல் வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய நல் வசனம் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது ஸ்திரப்பட்டிருக்கோனா என் வாயிலிருந்து நான் பேசுகிற வார்த்தை எல்லாமே கர்த்தருடைய வல்லமையை எனக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த பூமியில் நான் வாழ்கிற சமுதாயத்தில், நான் இருக்கிற குடும்பத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல, நான் செய்கிற தொழில் செய்கிற இடத்துல எதனால் நான் நிரப்பப்பட்டிருக்கணும், எதனால் நான் நிலைவரப்பட்டிருக்கணும்னா கர்த்தருடைய நல் வசனத்தினாலே. நல்லா கவனிங்கள், இந்த வசனம்தான் எனக்கு நான் யாருன்னு காட்டுது. போனால் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வசனம் தான் என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய திவ்ய சாபத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம காட்டுது. இந்த வசனம் தான் நமக்கு என்ன, எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ளணும் என்பது இந்த வசனம் தான் நமக்கு காட்டுது. வாயத்திலேருந்து ஒரு தீமையானவரும் பேசிட்டேன்னா இந்த வசனம் எனக்கு சொல்லுது, நீ பேசியிருக்க கூடாது, நீ பேசின வார்த்தை தவறு என்று எனக்கு இன்னொருத்தர் சொல்வதற்கு முன்பதாகவே எனக்குள் இருக்கிற பரிசுத்தாவின் அந்த உணர்வை கொடுக்கிறார்னா, காரணம் இந்த நல் வசனத்தை எடுத்து பரிசுத்தாவின் என்ன பண்றாருன்னா எனக்கு நினைப்பூட்டு, எனக்கு போதிக்கிறார். இயேசுநா சொன்னார், என்ன சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் அனுப்புவேன், அவர் நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு எடுத்து போதிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப பரிசுத்தாவின் என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு அவர் போதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு காரியத்தை தீர்மானிக்கணும். என்ன தீர்மானிக்கணும்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரே சூழ்நிலைகளை, எனக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை நான் மாற்றி அமைக்க வேண்டுமானால், உம்முடைய துணையோடு, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டுமானால், ஆண்டவரே உம்முடைய நல் வசனத்தினாலே என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். இந்த நல் வசனத்தினால் எப்படி நம்மளை ஸ்திரப்படுத்தி கொள்ள முடியும், இதை தியானிக்கணும், இதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பரை வாசிக்கிறது தவறதே இல்லை, ஏன்னா சில கதை புஸ்தகங்களை வாசிக்கிறது தவறதே இல்லை. நான் சொல்கிறேன், வாழ்க்கையை மாற்றுற புஸ்தகத்தை வாசிக்க தவறிடாதீங்க, மற்றதெல்லாம் தவறி போயிடும். இதை தவறிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தவறிடும் நம்முடைய வாழ்க்கையில். இதை நம்ம தியானிக்கணும், இந்த வசனத்தினாலே நான் என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்படி நான் என் வாழ்க்கையை இந்த வசனத்தை நான் ஸ்திரப்படுத்தி கொள்ளும் போது என்ன உண்டாகுதுன்னா, இந்த நாவுக்கு அதிகாரம் நல்ல ரீதியில் செயல்படுது. நல்ல ஒரு என்ன, ஒரு தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய, மழையை விலகி போக பண்ணக்கூடிய, பிரச்சனைகளை விலகி போக பண்ணக்கூடிய, சமாதானம் இல்லாத வாழ்க்கையை சமாதானமாக்கி கொள்ளக்கூடிய, தோல்வி நிறைந்த வாழ்க்கையை வெற்றி உள்ளதாய் மாற்றிக்கொள்ள, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை நம்பிக்கைக்குள்ளதாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த வசனத்தை என் வாழ்க்கையில ஸ்திரப்படுத்தி
என் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் என்னை பலப்படுத்தி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த நாவு வந்து அப்படி பேசுகிற வார்த்தையாக இருக்கணும். இல்லைனா இந்த நாவு என்ன பிறப்பிக்கணும்? யாக்கோபு 3 போவோம். அங்கே என்ன சொல்கிற நாவு என்ன பிறப்பிக்கும்? 6 கொஞ்சம் கவனிக்கணும். இந்த நல் வசனத்தினாலே என் வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்தலைனா இந்த நாவு இந்த மாதிரி தான் கோளாறு பண்ணிகிட்டு இருக்கோம். நாவிலிருந்து உருவாக்கப்படுற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையினால் ஸ்தாபிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கா, அல்லது சத்ரு சொல்ல நினைக்கிற அவன் செய்ய நினைக்கிற வார்த்தைகளை பேசுகிற வாயாக மாறுகிறதா? நிறைய கிறிஸ்தவனுடைய வாயை எப்படி மாறுதுன்னா, சத்ரு என்ன பேச நினைக்கிறான் அதை பேச வச்சுற வாயாக மாறுது. அதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் வாய் சத்ரு பேசக்கூடிய நினைக்கக்கூடியதை நான் பேச போறது இல்லை, கர்த்தருடைய நல் வசனத்தினாலே என் வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அதை தான் நான் பேச போறேன். யாக்கோபு 3:6 எல்லாரும் வாசிப்போமா? 3:6 வாசிப்போம். நாவு நெருப்பு தான். எப்படி சொல்றாரு பாருங்க, நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரியத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறது. அதுதான் முக்கியம் இன்னைக்கு, அதுதான் காட்ட விரும்புறேன். இந்த நாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, நம்முடைய ஆயில் சக்கரத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கு. நல்லா கவனிங்க, ஆயில் சக்கரம்னா யுவர் லைஃப் சைக்கிள், உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு வட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த நாவுக்கு இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், லைஃப் சைக்கிள், லைஃப் ஹெரிடேஜ், வாழ்க்கையினுடைய சுதந்திரத்தை, வாழ்க்கையினுடைய நன்மையை, வாழ்க்கையினுடைய எல்லா மேன்மையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உள்ளதாக. அதுதான் அங்கே சொல்லும்போது யாக்கோபு சொல்றார், நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரியத்தையும் கரைப்படுத்தும். முழு சரியத்தையும் அது கரைப்படுத்தும். அநீதி உள்ள நாவு இது. இது இந்த நாவிலிருந்து நெருப்பு உண்டாகிறது. சொல்லிட்டு சொல்றதா, அது ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடியதா இருக்கிறது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையினுடைய சைக்கிளையே அது கொளுத்தி விடக்கூடியதா இருக்கிறதா? நேற்று காட்டின போன வாரம் காட்டினேன் பார்த்தீங்களா, என்ன அதுக்கு 8 வரும்போது என்ன சொல்றாரு யாக்கோபு, நாவை ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது. இந்த சாக்கை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கண்டதை பேசிட்டு ஆண்டவரே சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை நமக்குள்ள நிலைவரப்படுத்தி அந்த வசனத்தை, நல் வசனத்தை எனக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றார்னா ஸ்தாபித்து, இப்ப இந்த வசனத்தை வச்சு என்ன பண்றார்னா என்னுடைய ஆயில் சக்கரத்தையே கர்த்தர் மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க செய்ய முடியும்? ஆயில் சக்கரம்னா லைஃப் சைக்கிள், வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை, வாழ்க்கையினுடைய திசையை, வாழ்க்கையினுடைய இலக்கை, வாழ்க்கை நம்ம வாழ்கிற நம்முடைய லைஃப் ஸ்பேனை ஆண்டவர் என்ன பண்ண முடியும் அப்படின்றார்னா, இந்த நல்வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும். இந்த நாவு நெருப்பு மாதிரி இருக்காது, இந்த நாவு நன்மையை கொண்டு வரக்கூடிய நாவா இருக்கும். இந்த நாவு இந்த முழு சரியத்தையும் கரைப்படுத்துகிறதா இருக்காது, இந்த முழு சரியத்துக்கும் பிரயோஜனத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். இந்த நாவு இந்த ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்காது, இந்த ஆயில் சக்கரத்தை மெழுகுட்டி எழுப்பக்கூடிய ஒன்றாய் மாறிவிடும். ஒவ்வொரு மனுஷனுடைய ஜென்ம சரியத்தில் என்ன இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹீலிங் பவரை கத்த வச்சிருக்கிறார். நான் ஒரு டிவைன் பவரை கத்தி சொல்ல, தெய்வீகமான சுகத்தை சொல்ல, ஒவ்வொரு சரியத்திலும் நேச்சுரலாவே ஆண்டவர் ஒரு ஹீலிங் பவரை வச்சிருக்கிறார். அந்த நேச்சுரலா இருக்கிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஹீலிங் பவரை இந்த ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுது பாருங்க. இந்த நாவு அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நேச்சுரலா இருக்க நம்முடைய ஹீலிங் பவரையே அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை ஒன்றுமில்லாமாக்கி நிர்மூலப்படுத்தி வாழ்க்கையை வெறுப்படைய வைத்து, ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழணும், இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற வாழ்க்கையை குறித்த ஒரு கசப்பை மனுஷனுக்குள்ள கொண்டு வருது என்னன்னா, இந்த நாவு அப்படிப்பட்ட வெறுப்பையும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவிசுவாசத்தையும் நமக்குள்ள கொண்டு வருது. நேச்சுரலாவே ஹீலிங் பவருக்குன்னு எப்படி சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்க, கையில ஒரு சின்ன, என்ன நம்ம கையில சின்ன ஒரு காயம் பட்டுருச்சுன்னா
நம்ம அதை உட்காந்து 24/7 உட்காந்து கவனம் செலுத்திட்டு இல்லை, அடிபட்டுருச்சு அந்த நேரம் என்ன பண்ணுறோம், வேண்டிய மருந்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறோம். ஆனால் பாருங்க, விட்டுட்டோம் அதை கவனிக்கல, ஆட்டோமேட்டிக்காக அடிபட்டது என்ன ஆகுதுன்னா, சரீரத்தில் இருக்கிற நேச்சுரல் ஹீலிங் பவரால் அந்த காயம் ஆட்டோமேட்டிக்காக சரி. இந்த நேச்சுரல் ஹீலிங் பவரை கடவுள் ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறார். இந்த நேச்சுரல் பவரை, இந்த நேச்சுரலாக சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை, இதை கெடுக்கக்கூடிய ஒன்று எதுனா இந்த நாவு. நல்லா கவனிங்க நான் சொல்கிறேன். அப்போ நம்முடைய சரீரத்திலிருந்து பிரவோகிக்கக்கூடிய நன்மைகளை கெடுக்கக்கூடிய சக்தி இந்த நாவுக்கு இருக்குது. அதனால்தான் இந்த நாவை குறித்து அதிக கவனத்தை கத்த நமக்கு இந்த காலையில் கொடுக்குறாரு. யோசித்து பாருங்க, நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை பக்கத்து வீட்டை பற்ற வச்சிருதே, புருஷனை பத்தி சொன்ன ஒரு வார்த்தை, கேட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, சந்தேகம் வந்த உடனே வாழ்க்கை பத்தி எரியுது. இதுவரைக்கும் நல்லா இருந்துச்சு, சந்தேகம் வந்த உடனே பாருங்க, சந்தேகம் வாயின் வழியாய் வெளியே வருது, வந்த உடனே லைஃப் சைக்கிள் பத்திட்டு எரியுது. ஆயில் சக்கரம் என்ன பண்ணுதுன்னா பத்திட்டு எரியுது. நீங்கள் எத்தனை பேருடைய வீடு பத்திக்கிட்டு எரியுதுன்னு தெரில, உங்களுக்கு தான் தெரியும். இப்போ பேசும்போது கத்தர் பேசும்போது எதெல்லாம் பற்ற வச்சுட்டு வந்துருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நிறைய பேர் வீட்டில் பற்ற வச்சுட்டு வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அதான் இங்கே பற்ற வச்ச நம்மளை கொண்டு வந்து இங்கே வந்து ஆண்டவர் காட்டுறார், நம்முடைய நாவு வந்து ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடியதாக இருக்குன்றதை கவனம் செலுத்தி இந்த ஆயில் சக்கரத்தை ஆஃப் பண்ணோம்னா இனி என் நாவே ஆயுள் சகத்தை கொளுத்தி விடுறதா இருக்காது, மாறாக நன்மையை கொண்டு வரக்கூடியதா இருக்கும்னா என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாழ்க்கை இந்த நல் வசனத்தினாலே ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும். எத்தனை பேர் உங்க வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என் கையில் கொடுத்திருக்கிற இந்த நல் வசனத்தினாலே என் வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்திக் கொள்கிறேன். இதை ஸ்திரப்படுத்திக்கிட்டு உங்கள் நாவை பயன்படுத்தி பாருங்க, உங்கள் நாவு உங்கள் சரியத்தை கொளுத்துறதா இருக்காது, உங்கள் ஆயில் சக்கரத்தை கொளுத்துறதா இருக்காது, அநீதியாக இருக்காது. அநீதி நிறைந்த இடத்துல நீதியை நிறைவேற்றி நிலைநாற்ற கர்த்தர் நமக்கு பலனையும் ஞானத்தையும் கொடுத்து நடத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த விஷயத்தெல்லாம் பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பிசாசுக்கு தெரியும் எப்படி உங்களை கொளுத்தி விடணும்ட்டு, குடும்பத்தில் எப்படி கொளுத்தி விடணும், சபையில் எப்படி கொளுத்தி விடணும், வேலையில் எப்படி கொளுத்தி விடணும், அவனுக்கு தெரியும் எப்படி கொளுத்தி விடணும்ட்டு. எப்படி கொளுத்தி விடுறான், இவங்களை இந்த நல் வசனத்தை பேச விடாம மற்றதை பேச விட்டா ஆட்டோமேட்டிக்காக பத்திக்கிட்டு எரியும்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்ணுறான், வசனம் கேட்கக்கூடிய நேரத்தில், சத்தியத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கவனம் இங்கே இருக்கவே இருக்காது. சில இருக்கலாம் எங்கேயோ போயிட்டு அப்படியே உல்லாசம் போயிட்டு வருவாங்க, பிரசங்க நேரத்தில் வந்து இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இங்கேருந்து அப்படியே தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூரில் கொஞ்சம் ஆடிட்டு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஆடிட்டு கடைசி ஆமேன்னு சொன்னோட எழுச்சிடுவாங்க, ஓ லேண்டிங் ஆயிடுச்சு நம்ம எழுமணும். ஏன்னா இந்த நல்ல வசனம் உள்ளே போயிடுச்சுன்னா வாழ்க்கையால் ஸ்தாபித்துரும், ஸ்தாபித்துருச்சுன்னா நான் பேசுனா அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தாது, கொளுத்தி இருக்கிறத ஆஃப் பண்ணி போடும். பேசும்போது எவ்வளவு பின் ட்ராப் சைலண்ட் இருக்கு பாத்தீங்களா, வேலை செய்யுது இதுலயே தெரியுது. நம்ம வாழ்க்கைக்குள்ள வேலை செய்யுது. சிலர் இங்கிருந்து மெனக்கட்டு போய் பக்கத்து ஊர்ல போய் கொளுத்திட்டு வருவாங்க, பாத்திருக்கீங்களா அவங்க எல்லாம். கிறிஸ்தவம் அப்படி இருந்தீங்கன்னா சரி கிடையாது. ஒருத்தர் நம்மளை காட்டில வியாபாரத்தை நல்லா இருக்கிறானா, அவன் எப்படி கொளுத்தி விடலாம், அவனை எப்படியாவது இன்கம் டேக்ஸ் மாட்டி கொடுத்துட்டா அவன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பான் சிலர். வியாபாரத்துக்கும் சிலரோட பேசும்போது தான் தெரியும் ஒருத்தனுக்கும் ஒருத்தனுக்கும் எவ்வளோ பொறாம பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டுக்கிறானுங்கன்றதை பார்க்கும்போது வாயில் அவனுக்கு நெருப்பு ரெடியாக இருக்குன்னு தெரியுது. வாயை திறந்தாலே நெருப்பு வருது, வாயிலிருந்து வெளியே வருது நெருப்பாக இருக்குன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ நாள் பத்திக்கிட்டு எரிஞ்சுன்னு இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வயிறு எரியுதுன்றாங்க பாருங்க, அதான் அதான் காரணம், அதான் உண்மை.
வயிறு எரியுதுன்றா. நான் சொல்றேன், வயிறுல நமக்கு எரியவே எரியாது. இந்த நல் வசனத்தினால என் வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோம்னா என் வயிறு எரியாது, என் வயிறு குளிர்ந்து நான் ஆசீர்வதிக்க கூடியவனா இருப்பேன். சொல்லலாம், பார்த்தா வயிறு எரியுதுன்றாங்க பாருங்க. அவங்களை கூப்பிட்டு தனியா டீல் பண்ணணும். வாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்ன அதை எப்படி ஆஃப் பண்றது சொல்லி கொடுக்குறேன். டாக்டர்கிட்ட போய் சொல்லுவான், சொல்லு டாக்டர் இதை சாப்பிட்டா வயிறுலாம் கப்ப 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 கப்பன்னு எரியுது. டாக்டர் உடனே ஒரு மாத்திரை கொடுப்பார், ஜெலுசல் போடுங்க, அப்படியே குழு 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 குழுன்னு ஆகிடும். நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மாவுக்குள்ள உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ள சத்துரு எரிய வைத்து கொண்டிருக்கிற நெருப்பை அணைக்கிறதுக்கு கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்க அந்த நல்ல வசனம் தான் என்னவா இருக்குன்னா மருந்தாக இருக்கிறது. அதை குளிர பண்ணக்கூடிய ஒரு செயலை செய்ய நான் கொண்டு வந்ததே வேறங்க. இங்கே ஆவியான வேற பேச வச்சுட்டு இருக்கிறார். நான் போக முடியல அடுத்த காரியத்துக்கு. ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது நல்லது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நான் என்ன பேசுறேன், என்ன என்ன மாதிரி வார்த்தை நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சம்பவத்தை மாத்திரம் எனக்கு ஞாபகம் வருது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே சவுலையும் தாவீதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி காட்ட விரும்புகிறேன். எடுப்போமா, 1 Samuel 17 போ. 1 Samuel 17 என்ன மாதிரி வார்த்தையை அவன் பேசுறான் கொஞ்சம் பார்க்கணும். இவன் யாரு? சவுலு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாங்க. அவனுக்கு தேவன் தான் யாருன்னு தெரியும். தேவன் என்ன பேசுவார், எப்படி பேசுவார், தீர்க்கதரிசிங்க மூலமா என்ன சொல்லியிருக்கிறார், என்ன இவன் செய்யணும், இவனுடைய வேலை என்ன, இவன் இந்த தேசத்தை எப்படி நடத்தணும், எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லி இருக்கும் போது இப்போ ஒரு யுத்தம் வருதுங்க. இஸ்ரேல் மக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் என்ன வருது, ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வந்த உடனே இப்ப பெலிஸ்தியர்ல இருக்கிறவன் வந்து சொல்றான், என்ன சொல்றான், நம்ம எல்லாரும் போட்டு மோதிக்கின்னு இருக்கதோட உங்கள இருந்து ஒருத்தன் வா, ஏன் இதுல இருந்து ஒருத்தன் வரேன், நம்ம ரெண்டு பேர் மோதிக்கலாம். ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறவங்க அவங்களுக்கு அடிமை ஆயிடுவாங்க, ஜெயிக்கிறவங்க அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னா. இந்த ஒப்பந்தத்துல கோலியாத்தை பெலிஸ்தியருடைய பலனாய் வைத்து கொண்டு கோலியாத்தை கொண்டு நிறுத்துவாங்க முன்னாடி. அவன் ஒரு ராட்சதன் போல இருப்பான், அவனை பார்த்தாலே சிலர்லாம் பயந்துருவாங்க. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒரு வீரனை காட்டினும் அதிக பலன் உள்ள ஒரு வீரனை பார்க்கும்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கும் பாருங்க. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, நான் கார்ல போயிட்டு இருந்தேன். அப்ப கார்ல உட்காந்துருக்கும் போது ஒருத்தன் வந்து, ஏன் தப்பு கிடையாது, அவன் தப்பு தான், வந்து இடிச்சுட்டு கண்டபடி பேசினுக்கிறான். நான் காருக்குள்ள உட்காந்து நான் தம் தூண்டிருக்கிறேன் காருக்குள்ள. நான் உட்காந்துட்டு, சார் விட்டுருங்க, மன்னிச்சிங்க சார், நான் சொல்லி பேசிட்டுக்கிறேன். அவன் ரொம்ப பேசிட்டு, வெளியே வாயா அப்படின்னு நான் பாருங்க, வெளியே வாயானோ சரி, நான் சரி வா சரி இறங்கி சண்டை போடுறதா போல. நான் இறங்கி கூல் பண்ணுறதுக்காக தான் போனேன். நான் டோரை திறந்து கீழே உட்காந்து அவன் எழும்பி நின்ற உடனே அவன் என்னை பார்த்த உடனே கப்பு, சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க சார். எதுக்கு இதை சொல்லனா, ஒரு தோற்றம் இன்னொரு மனுஷனுக்கு என்ன உண்டாக்குது, பயத்தை உண்டாக்குது. கோலியாத்தினுடைய தோற்றம் இஸ்ரவேல்ல இருந்த ராஜாவாகிய சவுலுக்கு பயத்தை உண்டாக்கிருச்சுங்க. பயத்தை காண்டதுனால பார்க்க கூட மாத்திரம் சவுலு என்ன சொல்றான், இன்னைக்கு கேக்குறான் ராஜா என்ன சொல்றான் கோலியாத்து, அவன் காலையிலயும் மாலையும் வந்து கண்டபடி ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறான். அப்படியா கேட்டுக்கிறான், அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறான். இப்போ இதுக்கு இடையில தான் தாவீது உள்ள வராங்க. நல்லா இதுக்கு இடையில தான் தாவீது உள்ள வர, தாவீது உள்ள வந்த உடனே அங்க கொஞ்சம் என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்க. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த தேவனுடைய வார்த்தையினால ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோம்னா அவன் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது, அவன் செயல்படுகிற விதம் எப்படி இருக்கிறது, அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்பளோ நல்ல வார்த்தைகளா, இன்னொருத்தர எரிய வைக்கிற வார்த்தையா இருக்காது, பத்தி விடுகிற வார்த்தையா இருக்காது. இன்னைக்கு கேட்கிற சத்தியத்தை கேட்டுட்டு போய் வீட்டில் ஏதாவது சொல்லி பத்த வச்சிங்கன்னா அது சரி கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு பண்ணக்கூடாது இல்ல பாஸ்டர், அடுத்த வாரம் பண்ணலாம்ல அப்படின்னா அதுவே மோசம். இன்னைக்கு கேட்கிற சத்தியத்தோட இனி என் ஆயில் சக்கரத்தை கொளுத்துகிற நாவல்ல, என் ஆயில் சக்கரத்தை ஆரோக்கியமாக்குற நாவாய் கர்த்தர் என்னுடைய நாவை மாற்றுகிறார் என்கிற இந்த அறிவோட செயல்படணும். நான் யோசித்தேன், எதுக்கு யாக்கோபு அங்கே போயிட்டு ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடணும்னு போடுறேன்.
ஆங்கில வேதத்தை எடுத்து கொஞ்சம் நிறைய வேர்ஷன்ல படிக்கும் போது தான் அங்க காட்டுறாரு லைஃப் சைக்கிள், லைஃப் நேச்சர், லைஃப் ஹெரிட்டேஜ். எவ்வளவு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க, அங்க வாளாடி வாளையா வராங்கன்றாங்க பாருங்க. அந்த ஒரு காரியத்தை குறிக்கிறது இந்த லைஃப் சைக்கிள். ஆயில் சக்கரம் என்று சொல்லும் போது வாழடி வாழையா சொல்றாங்க பாருங்க, எங்க தாத்தா, எங்க பூட்டன், எங்க அது அதுன்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு இந்த நாவு என்ன பண்ணுமா, கொளுத்தி விட சக்தி உள்ளதா இருக்கிறதா. அப்புறம் இங்க தாவீது வந்து அங்க கேக்குறாரு, கேட்டு என்னப்பா இதுன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அவனுக்கும் தெரிய வருது. தெரிய வந்த உடனே என்ன பண்றான், இப்ப தாவீது சொல்றான், நான் போய் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பயந்து இருக்கிற ஒரு சவுலுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அங்க பாருங்க, 31 அங்க கொஞ்சம் கவனிப்போமா, 31 வாசிப்போம். எல்லாம் வாசிப்போம். தாவீது சொன்ன வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தாவீது சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்ற வார்த்தை என்ன, ஆயில் சக்கரத்தை கொளுத்துதா இல்ல ஒரு நல்ல வெற்றியை கொண்டு வரக்கூடிய வார்த்தையா இருக்கா அப்படின்னு கவனிக்கிறாங்க பாருங்க. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைத்தான். இப்ப பாருங்க 32 வாசிப்போம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. எப்படி சொல்றான் பாருங்க, சவுலு தொடர் அடங்கி போய் இருக்கிறான், பார்க்க கூட மாட்டான். பார்த்தா இருக்கிற கொஞ்ச நஞ்சம் தைரியமும் போயிடும் அவனை பார்த்தா. ஆனா தாவீது அவனை பார்த்துட்டு அவன் சொல்றான் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தை நல் வசனம் உங்க வாழ்க்கையில ஸ்தாபித்திருக்குமானால் நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய தடையை பார்த்தாலும் ஒரு துளி அளவு பயம் இல்லாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார், மழை பெய்து விலகி போகும், நான் சொல்லுகிறபடியே ஆகும் என்கிற அந்த தைரியம் நிறைந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரும். இன்னைக்கு வருதா? மனைவி அழுதா புருஷன் சேர்ந்து அழுகுறாரு. ஏன் அழுகுறேன்னா, என் மனைவி அழுகுறா நான் அழுகுறேன். ஏன்னா அது இல்ல அங்க சொல்றான் பாங்க தாவீது, இது இவன் நிமித்தம், இந்த கோலியாத்தின் நிமித்தம், இந்த சத்ருவின் நிமித்தம், இந்த பலவீனத்தின் நிமித்தம், இந்த வியாதியின் நிமித்தம், இந்த நஷ்டத்தின் நிமித்தம், இந்த துக்கத்தின் நிமித்தம், இந்த இருளின் நிமித்தம், இந்த வெறுமையின் நிமித்தம், இந்த ஒழுங்கின் காரியத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. சொல்றான் சொல்லிட்டு கலங்க வேண்டியது இல்லை, உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் பாருங்க, இப்ப பாருங்க இவ்வளவு சொல்றானா, எரிஞ்சிட்டு சவுலுக்குள்ள இஸ்ரேவேல் அந்த கேம்புக்குள்ள என்ன எரியுதுன்னா, பயம் என்கிற ஒரு சக்தி அவங்களுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு நடுவே தாவீது சொல்றான், நீங்க எல்லாம் யாரும் போக வேண்டாம், அவன் ஒருத்தனை தானே கேட்கறான், அந்த ஒருத்தனை நான் போறேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, கவலைப்படாம தைரியமா இருங்கன்னு யார் சொல்றா, கர்த்தருடைய மனுஷனாகிய, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகிய, கர்த்தருடைய வார்த்தையினால ஸ்தாபிக்கப்பட்டவன். வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது, காட்டுக்குள்ள ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது, தேவனுடைய வல்லமையினாலே சொப்பனத்தினால் நிறைந்து அநேக சங்கீதங்களை எழுதின தாவீது சொல்றான், என்ன சொல்றானா, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. பாருங்க அது எவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். சரி, உங்களுக்கு வருதோ இல்லையோ, சொல்றவங்களுக்கு இருக்கிற தைரியத்தையாவது நீங்க வந்து பாராட்டி என்ன பண்ணனா, ஓகே உனக்கு தைரியம் இது நீ போப்பா அப்படின்னு சொல்லணும்ல. இருக்கிறவனுடைய தைரியத்தையும் காலி பண்றதுதான் இந்த ஆயில் சக்கரம். இந்த நாவு இருக்கு பாருங்க, நமக்கு தைரியம் இல்ல, தைரியம் இருக்கிறவனையாவது போக வைக்கணும்ல, அதையும் பண்றது இல்ல, அதையும் கெடுக்கிறது, நானும் வாழ்றது இல்ல மத்தவங்களையும். கரெக்டா சொல்றீங்க பாத்தீங்களா, நான் வாழல அவன் மட்டும் வாழ்ந்துருமா, நான் நல்லா இல்லை அவன் மட்டும் நல்லா இருந்துடலாமா, கொளுத்திட்டீங்க, உங்களுக்கு நீங்களே கொளுத்திக்கிட்டீங்க. அங்க பாருங்க சொல்றான் பாருங்க, 33 வாசிப்போமா எல்லாரும்,
வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் விளங்காத ராஜா இவன், விளங்காதவன் இவன். ஆண்டவர் சொல்றார், அவன் சொல்லுகிறபடி அவனுக்கு என்னங்க அமைதியாயிட்டீங்க. இங்க சொல்ல மத்தே மார்க்ஸ் விஷயத்தை சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றார், நான் சீஷர்களை பார்த்து ஒரு மலையை பார்க்கறியா, ஒரு பிரச்சனையை பார்க்கறியா, வாயத்த என்ன பேசுற சொல்ற சொல்லிட்டு சொல்றாரு, அவன் சொல்லுகிறபடி ஆகும். இருதயத்துல சந்தேகப்படாம, இருதயத்துல விசுவாசித்து சந்தேகப்படாம நீ சொல்ற பாரு, நீ சொல்றபடியே உனக்கு ஆகும். சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க, அதுல சவுல் பாருங்க எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணுமோ சொல்றான். என்ன சொல்றான்னா, அவனோட உன்னால யுத்தம் பண்ண ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரனா இருக்கிறான். சொல்றான் பாருங்க, நீ இளைஞன் அப்படின்னா நீ ஒரு சோல்ஜரே கிடையாதுன்றான். அதுதான் மீன் பண்றான் அவங்க. அவன் என்ன சொல்றான், நீ ஒரு சோல்ஜரே கிடையாது, உன் சகோதரனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவன், நீ யுத்தம் பண்ண முடியுமா? நல்ல கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கத்துடைய வார்த்தை இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் நல்ல வார்த்தை என் வாழ்க்கைக்குள்ள நிலை வரப்பட்டிருக்குமானால், ஸ்தாபிக்கப்பட்டிருக்குமானால், ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்குமானால், நான் சொல்றேன் எவ்வளவு சோர்வான வார்த்தைகள், எவ்வளவு முடியாது, செய்ய முடியாது, உன்னால மீண்டு வர முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ நல்லா இருக்க மாட்டே, இத பல உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன் அதெல்லாம் தாண்டி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். காரணம், எனக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவராயிருந்து நான் சொல்லுகிறபடியே எனக்கு செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்க பக்கத்துல இருக்க 10 பேர் சொல்றாங்களா, அதுதான் உங்களுக்கு சான்றிதழ். ஆண்டவரே இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே இவங்க சொன்னது நிமித்தம் கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறது நிச்சயம் என்று நம்பி என் வாயத்தந்து சொல்றேன் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே இந்த 10 பேர் ஞானம் உள்ளவங்க ஆண்டவரே, என்னை காட்டிலும் அறிவாளிங்க ஆண்டவரே, என்னை காட்டிலும் அனுபவசாலிங்க ஆண்டவரே, பேரம் பேத்திலாம் பார்த்தவங்க ஆண்டவரே, அவங்க சொன்னபடி நடந்துடும் போலுது ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரேனா ஜபத்திலே முடிஞ்சிச்சு உங்க கதை. ஆண்டவரே இவங்க சொன்னது நான் கேட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என்னோடு இருக்கிற கர்த்தர் என் கரத்தை யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர், என்னை பலவான் ஆக்குகிற கர்த்தர் என் கூட இருக்கிறீர். ஆண்டவரே சத்ருவில் நடுவிலே என்னை தூக்கி மேன்மைப்படுத்தக்கூடிய கர்த்தர் என் கூட இருக்கிறீர் என்பதை தாவீது விசுவாசிச்சா, அந்த வசனம் அவனுக்குள்ள அந்த நம்பிக்கையை கொடுத்தது. ஆகவே சவுல் எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணாலும் அவன் சொன்னான், நான் போய் அவனுக்கு யுத்தம் பண்றேன். கோலியாத்தை போய் பார்த்தான், யுத்தம் பண்ணான். நான் முடிக்கிற நேரம் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு. அவன் சொன்னபடியே ஆச்சுங்க. அவன் வந்து சவுல்ட்ட என்ன சொன்னானோ, உங்கள் இருதயம் இவன் நிமித்தம் கலங்க வேண்டியதில்லை, இவனை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவன் போய் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவன் போய் யுத்தம் பண்ணி என்ன பண்ணான் பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ள இருந்த கலக்கத்தையே அவன் தீர்த்து விட்டான். கலக்கத்தை தீர்த்ததுனால அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா 6 வசனம் நினைக்கிறேன், ஜனங்களை என்ன சொன்னாங்க தெரியுமா, சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ பாருங்க. இப்ப என்ன வந்துருச்சு, பயம் போய் கொண்டாட்டம் வந்துருச்சு. நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கொண்டாட்டம், அப்படிப்பட்ட வெற்றி, பயம் இதுவரைக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம லைஃபே க்ளோஸ்டு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா உங்க வாயத்தை நீங்க சொல்ற நல்ல வசனம் என்ன பண்ணா உங்களை அந்த இடத்துல துளிர் விட்டு எழும்ப பண்ணக்கூடிய சக்தி உள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. யாத்திரா 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அவங்க எப்படின்னா, அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆச்சு. என்ன சொன்னா, நான் சாக போறோம், இந்த வனாந்திரத்திலே சாக போறோம், இந்த வனாந்திரத்தில் சாகிறதுக்கா எங்களை கொண்டு வந்து கரெக்டா அவன் சொன்னபடி வனாந்திரத்தை செத்து போனா பாருங்க நடந்துச்சா இல்லையான்னு பாருங்க. காணான காட்டினாரு என்ன 13 14 வாசித்தீங்கன்னா காணான போயிட்டானுங்க, பக்கத்துல அடுத்த பார்டர் கேட் தான் போனோம் உள்ள, ஆனா போக முடியல, செத்து போனான வனாந்திரத்துல. ஏன்னா அவன் அந்த பிரயாணம் முழுவதும் என்ன சொன்னானா, இந்த வனாந்திரத்துல சாகவா கத்த எங்களை அங்கே அங்கேயே செத்து இருக்கலாம், செத்து போ, செத்து போக விட்டுட்டாரு.
நீங்க சொல்லிட்டுக்கிறீங்களா, நான் சாகிறது, நான் செத்து போறேன, செத்து போறேன். உயிரோட தான் இருப்பீங்க, ஆனா கிரிய செத்து போனதான் இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? நான் சாகணும், நான் சாகணும்னா சாக மாட்டாங்க. அது அது நடக்கிற கதை தான், சமுதாயத்தில் பார்க்குறோம். ஏன்னா நிறைய இழுத்துன்னு இருப்பாங்க கேஸு. சாவே எனக்கு வரமா, நல்லவங்களுக்கெல்லாம் சாவு வருது. சொல்லிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை செத்து போனதான். உயிர் இருக்கும், உயிர் இருந்தோம் என்ன எப்படி தான் இருப்பாங்கன்னா செத்தவங்களை போல இருப்பாங்க. இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன பார்க்க முடிஞ்சுன்னா உயிர் பார்க்க முடியல. எவ்வளவு அற்புதங்க, ஒன்னா ரெண்டா உள்ள இருந்து வெளியே கொண்டு வரும்போதே என்னமா அற்புதத்தை காட்டினார். இது வரைக்கும் வாழ்க்கையில இப்படி நடக்குமா, இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா, இவ்வளவு வல்லமை உள்ளவர் அவரு, அவர் சொல்றார் அப்படியே நடக்குது, அதுக்கப்புறம் அதை இல்லைன்றாரு இல்லாம போயிடுது. இவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் எவ்வளவு அற்புதங்களை காட்டினாரு, ஆனா என்ன புலம்பலாம் தெரியுமா? வாயை திறந்து அவன் சொன்னது என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்துல நாங்க சாக போறோமே. கடைசியில் அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகம் 14:11 அவங்க பாடின முதல் பாடல் என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்தில் சாகவாயங்களை கத்தரிங்க கொண்டு வந்தார். இதான் அவங்க பாடல். நிறைய வீட்டில் பாட்டு வருது, என்ன பாட்டு? கத்தர் என்னை கைவிட்டு விட்டார், இப்படி செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை, என் புருஷன் தான் என்ன கைவிட்டார்னா, எசப்பா நீங்களுமா என்ன கைவிடுவீங்க? முதல் பாட்டு அந்த பாட்டு தான் பாடினா. யாத்திரா 15 பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் செகண்ட் பாட்டு. என்ன பாட்டு? கத்தருடைய வல்லமையை சொல்லி மீறியாம அவளோட இருந்த அவனோட இருந்த ஆட்கள் எல்லாம் டேமின் எல்லாம் எடுத்துட்டு போய் அடிச்சு பாடி என்ன சொன்னாங்க? சத்துருடைய கரம் சத்துருக்களை சிதறடி பண்ணினது, கத்தருடைய கரம் சத்துருக்களை சிதறடிக்க பண்ணினது சொல்லி கத்தருடைய மேன்மையை சொல்லி அவர்கள் பாடினார்கள். அதுக்கப்புறம் திருப்பியும் வேற பாட்டு பாடுறான். ஒரு நேரம் நல்லா பாட்டு பாடுறான், கெட்ட பாட்டு பாடுறான், நல்லா பாட்டு பாடுறான், கெட்ட பாடும். இப்படியே பாடி பாடி கடைசியில நல்ல இடத்துக்கு போக முடியல, இருக்க இடத்துல செத்து போனான். நல்ல கவனிங்கள், இதை ஏன் ஆண்டவர் பதிய வச்சிருக்கிறார்? அவருடைய இருதயத்துல நல் வசனத்தை அவர்கள் ஸ்தாபித்துக் கொள்ளாததினாலே வாயை திறந்து அவிசுவாசமா பேசினார். அன்பான கத்தோலிக்க பிள்ளைகளை, நீங்கள் இந்த காலை வேளையில உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரணுமா? நல்ல வார்த்தைகள் வரணுமா? ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க, 119 போவோம். 119 அதாவது முடிக்கிறேன் நான். 119:89 எல்லாரும் வாசிக்கணும், வாசிப்போமா? கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. நல்லா கவனிங்கள், உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த நல்ல வசனத்தினாலே ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை ஸ்தாபித்துக் கொள்வான், ஆனால் அவன் எந்த பிரச்சனையிலும் நிலைத்திருக்க கூடியவனாய் இருப்பான். எப்படி நிலைத்திருப்பான்? நல்ல விளைவுகளை ருசிக்கிற ஒரு நல்ல ஒரு நிலையில் கர்த்தர் அவனை நிலைநிற்க பண்ணுவார். இன்னைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இல்லையா? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லையா? நம்மளை நல்ல நிலைத்திருக்க பண்ணுகிற இந்த நல்ல வசனத்தினாலே வாழ்க்கையை நிரப்புங்க. வாரந்தோறும் வாங்க, வந்து சத்தியத்தை கேளுங்க, உங்கள் வாழ்க்கையை அந்த வசனத்தினால் நிரப்புங்க. வீட்டுக்கு போய் மறுபடியும் தியானிங்க, உட்காந்து மறுபடியும் கேளுங்க. நம்முடைய சபையனுடைய செய்திகள் இந்த யூடியூப்ல இருக்கு, நம்முடைய வெப்சைட்ல இருக்கு, மறுபடியும் போட்டு கேளுங்க. கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, இந்த வசனத்தினால என் வாழ்க்கையை நான் ஸ்தாபிக்கிறேன், நிலைவரப்படுத்துகிறேன். இந்த வசனம் என் வாழ்க்கையில ஓங்கி இருக்கும் போது ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற நாவா என்னுடைய நாவு இருக்காது, மாறாக ஆயில் சக்கரத்தை நன்மையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாய் நான் மாத்திக்கிறேன். இனி வயிறுலாம் எரியாது, வயிறு குளிர்ந்திருக்கும். எப்பவுமே அந்த குளிர்ச்சியாய் நாம் இருப்பதுக்கு இந்த நல் வசனமாகிய தேவனுடைய வசனத்தினாலே உங்கள் வாழ்க்கையை ஸ்தாபித்துக் கொள்ள. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்க? கர்த்தர் சொன்னபடி நம்முடைய நாவை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதை கோட்டை விட்டுட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்னை எனக்கு நன்மை செய்யணும்னா ஆண்டவர் சொல்லுவார், மறுபடியும் போய் உன் வாயை சரி பண்ணு. இந்த சபைக்கு ஆண்டவர் இதை போதிக்கிறாருன்னா
இந்த சபையை இந்த ரீதியில் கர்த்தர் நம்மளை மாற்றிதான் ஆசீர்வாதத்தை உள்ள கொண்டு வர போறார். ஆண்டவர் பார்க்கிறார், பிளஸிங்ஸ் என்ற சபைக்கு வர எல்லாருடைய வாயம் தார்மாரா பேசுது, அதை கொஞ்சம் மாற்றணும். எல்லா வாயும் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக ஆண்டவர் கடிவாளம் போட்டா நம்மளை இழுக்க முடியும்? யோசித்து பாருங்க, கடிவாளம் போட்டு எல்லாரும் வந்தா எப்படி இருக்கும்? உள்ள வந்தோடனா உங்க எல்லாருடைய கடிவாளுடைய வாழை என்கிட்ட கொடுத்துருவீங்க, நான் பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு தான் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த வசனத்தை வைத்து என்னுடைய நாவை அவருடைய வார்த்தையை பேசக்கூடிய பலனையும் அறிவையும் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். போதிக்கிற நேரம் அந்த அறிவு நமக்கு வருது. சிந்திக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, ஏன் ஏன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் நான் என் மனைவியோட சண்டை போட்டேன், ஏன் என் பிள்ளைங்களோட நான் இன்னும் பேசாமல் இருக்கு, என் பிள்ளைங்க என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க பெற்றோரோட பேச, இதை குறித்த யோசனை இங்கே வந்து உட்காரம்பு தான் வருது. பிசாசு என்ன பண்ணிட்டான், நம்முடைய வார்த்தைகளை வைத்து வீட்டை பத்தி எழுதிய வச்சிட்டான். இதை சரி பண்ணணும்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் சரியாக்க அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை சொல்லி கர்த்தர் என்னோட பேசியிருக்கான்னு சொல்லுகிறவர், இருக்கிற இடத்துல வலதுகரத்தை உயர்த்தி, இருக்கிற இடத்துலே அப்படியே உட்கார்ந்தே ஒரு நிமிடம் உங்க இடத்துல உட்கார்ந்து அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்னோட பேசியிருக்கிறீங்க, என்னுடைய ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற நாவா இருந்து இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆயில் சக்கரத்தை உடைய நல் வசனத்தினாலே ஆசீர்வதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாய் ஆண்டவரே வார்த்தையினுடைய வாயிலிருந்து வர கர்த்தர் உதவி செய்யும் என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசின சத்தியத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களை மெய்யாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென்.